ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகடை. இன்றைக்கி நாம் இன்ஜினியர் மளிகடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே இருந்து செய்கிற தொழில். ஓகேங்களா? புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறையா இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டாங்க, நிறைய லேடிஸ் கேட்டாங்க, சார் எனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் ஆனால் வீட்டிலே தான் இருந்து பண்ணணும், ஏதாவது வழி சொல்லுங்களேன். வீட்டிலே இருந்து பண்ணுறதுக்கு ஒரு மூணு பிஸ்னஸ் இருக்குது, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு, மேலும் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக சொல்வேன். இப்போ இது வந்து என்னென்னா, பேக்கரியில் பேக்கிங், சரிங்களா? இப்போ பேக்கரியில் வந்து பேக்கிங் ஆர்டர் கொடுப்பாங்க, நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணி கொடுத்தா போதும், உங்களுக்கு அதுக்கான சேலரி அமௌண்ட் வந்து கொடுத்துருவாங்க, சரிங்களா? இப்போ இது வந்து 4.5 கிலோ லட்டு, 4.5 கிலோ மிச்சர் வச்சு பேக் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பேக்கரி ஆர்டர் வந்து நீங்கள் என்ன தான் வீட்டிலேருந்து செய்கிற தொழிலாளும் நீங்கள் தான் பெய்ய வந்து அப்ரோச் பண்ணணும், நாங்கள் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணி கொடுக்கோம் அப்படிங்கும் போச்சில் இந்த ஆர்டர்லாம் டக்குன்னு கிடைக்காது, உங்களுக்கு வந்து போக போக கிடைக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சிட்டேன், சரிங்களா? பேலன்ஸ் இவ்வளோ தான் இருக்குது. அதை உங்களுக்கு ஒரு சின்ன ஹின்ஸாக, இவ்வளோ லட்டு இருக்குது, இவ்வளோ மிக்சர் இருக்குது, சரிங்களா? அதை உங்களுக்கு ஒரு ஹின்ஸாக சொன்னால் உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்குமேங்காக தான் இந்த வீடியோ. இப்போ 4.5 கிலோ லட்டு, 4.5 கிலோ மிச்சர் வந்து அவங்க ஒரு அளவு சொல்லுவாங்க, இவ்வளோ லட்டு கொடுத்துருக்கேன், இவ்வளோ பார்சல் வரணும் அப்படிம்பாங்க. இது ஃபுல்லாகவே ரெண்டு லைனாக இருக்குது, ஓகேங்களா? எடுத்து காமிக்க பாருங்கள், மேலே ஒரு லைன் இருக்கா, கீழே ஒரு லைன், அப்போ ரெண்டு லைனாக ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இங்கே அடுத்த ஒரு பாக்ஸு, இதுவும் ஃபுல்லாக மிச்சர் லட்டு தான், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த மாதிரி பேக்கிங் ஆர்டர் நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் வீட்டிலேருந்தே பிஸ்னஸ் பண்ணலாம், சரிங்களா? இப்போ இதுக்கான ஷார்ட்கட்டு பேக்கிங் பண்ணுறத ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிச்சர் லட்டு பேக்கிங்க்கு வந்து கரண்டி கொடுத்துருவாங்க, ஓகேங்களா? இதுதான் அவங்களுக்கு அளவு மெஷர்மெண்ட்டு. இந்த மாதிரியான பேக்கிங் ஆர்டர் எப்படி வெளியே வருதுன்னா, முன்னாடி வந்து இதுக்குன்னே வேலைக்கு ஆள்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அதை எல்லாமே எடுத்துகிட்டு இப்படி வெளியில் யாரெல்லாம் பேக் பண்ணி கொடுக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக்கிங் ஆர்டர் எப்படி கொடுக்காங்கன்னா, அவங்க ஒரு கரண்டி கொடுத்துருவாங்க, சரிங்களா? இதுதான் அளவு. இதுக்கு வந்து ஒரு கரண்டி மிக்சர், ஒரு லட்டு, ஒரு பார்சலில், சரிங்களா? இதெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணுறது, முடிஞ்சு போனோடனே மக்கள் கையில் கொடுக்குறது, அந்த மாதிரியான ஆர்டர்ஸ் கிடைக்கும் பேக்கரிக்கு. அவங்களால பண்ண முடியல அப்படிங்கும் போச்சில் பல்காக வெளியில் கொடுப்பாங்க, சில டைம் நம்ம கொடுப்பாங்க, சரிங்களா? நான் வந்து பெரும்பாலும் வாங்க மாட்டேன், சண்டே வந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணி தருவாங்க, நான் வந்து வாங்குவேன், ஓகே. இப்போ இதை பேக் பண்ணுறதுக்கான டெக்னிக் என்னென்னா, 5x5 கவர் வந்து ஃபுல் ஓவராலாக மிச்சர் போடுறதுக்கு, ஓகேங்களா? அதுக்குள்ளே லட்டை வந்து தனியாக தான் போடணும் அப்படிங்கிறதுக்காக. இது என்னென்னா, நீங்கள் வந்து அரிசி சினிலாம் வாங்குவீங்களா, அதில் வந்து இந்த பின்னாடி இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்துடணும், சரிங்களா? இந்த பின்னாடி இருக்க க்ளோஸை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டால் இந்த தாள் வந்து இப்படி ஆயிரும், சரிங்களா? இது வந்து ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே சீல் பண்ணிட்டால் இதை வந்து நீங்கள் மூணு லைனாக நீங்கள் லட்டு போட்டலாம். சரி, நான் பண்ணி காமிக்க பாருங்கள். எங்களை இப்போ வந்து கீழே வந்து பேஸ்ட் ஆயிரும். இனிமே வந்து நம்ம இதை மூணு லைனாக இந்த கவரை வந்து பிரிக்க போகிறோம், ஓகேயா? ஹீட்டை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு இப்படி போட்டு ப்ரெஸ் பண்ணால் முடிஞ்சு, ஓகேயா? இப்போ நமக்கு லட்டு போடுறதுக்கான கவர் இது தான், ஓகேயா? பட்ஜெட்டில் சிம்பிளாக, ஓகே, லட்டு உள்ளே போய் லாக் ஆகிட்டு அவ்வளோதான். இனிமேல் இதை கட் பண்ணிடுறோம், சீல் பண்ணிடுறோம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லட்டு போட்டாச்சு, இப்போ கவர் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு மிச்சரை போடுறோம், சரிங்களா? மிச்சர் வந்து அவங்க சொன்ன மாதிரி ஒரு கரண்டி, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கரண்டி. இப்போ லட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். இதுதான் நம்ம பேக்கிங் ஆர்டரு. இதுக்கு வந்து பேமெண்ட் எல்லாமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும், பேக்கரிக்காரர் தான் முடிவு பண்ணணும். நமக்கு எப்படின்னா அளவு பண்ணிடுவாங்க, சரிங்களா? இப்போ 4.5 கிலோ, 4.5 கிலோ இத்தனை லட்டை கணக்கு பண்ணி கொடுத்துருவாங்க, இத்தனை பார்சல் போடுங்கன்னுபாங்க. மிச்சர் பெரும்பாலும் மீதி வரும், சில டைம் லட்டுமே எக்ஸ்ட்ரா வச்சு கொடுப்பாங்க. நான் போட்டு முடிஞ்சோடனே ஃபோன் பண்ணி கேட்பேன், ஆனால் இவ்வளோ லட்டு வந்துட்டு, இவ்வளோ பார்சல் வந்துட்டு, என்னச்சு அனுப்பாட்டிரு அப்படின்ருவாங்க. மீதியை வந்து மேக்ஸிமம் வாங்கம்ட்டாங்க, வீட்டுக்கே வச்சுக்கோ அப்படிம்பாங்க. பேக்கிங்க்கு வந்து அவங்க கஸ்டமர்கிட்ட எவ்வளோ பேசுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு அமௌண்ட் வரும், சரிங்களா? அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஒருவேளை இந்த பேக்கரிக்காரங்களும் பார்க்கலாம், வாங்கிட்டு போகிற கஸ்டமரும் பார்க்கலாம். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் எடுத்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து இது ஒரு சூப்பரான தொழில். சீலிங் மிஷின் மட்டும் வாங்கி வச்சுக்காங்க, பேக்கிங் கவர்ஸ்லாம் ஒரு 100 ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இந்த ஆர்டர் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ஒழுங்காக கிடைக்கும், சரிங்களா? ஒழுங்காக பண்ணி கொடுக்கீங்க அப்படிங்கிறது என்னென்னா, அவங்க நம்ம இப்போ வந்து 4 கிலோ ஸ்வீட்லாம் தந்துட்டாங்கன்னா லட்டு வந்து பாக்ஸ் பாக்ஸாக நமக்கு வந்துடும். இது வந்து எறும்பு வந்துடக்கூடாது உங்கள் வீட்டில், அதை நீங்கள் ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ணணும். நீங்கள் பேக் பண்ணும் போச்சுல உங்கள் முடி எதுவும் உள்ள டஸ்ட் எதுவும் போயிடக்கூடாது, பேக்கரிக்காரர் கெட்ட போயிடும்.
அந்த மாதிரி நீங்கள் நீட்டாக பண்ணால் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து கூட கொஞ்சம் நல்லா கிடைக்கும். நீங்கள் தான் போய் வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ஆர்டர் எடுங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் லாங்காக நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல தொழில் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை.